மங்களம். நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று விரண்மிண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய விரண்மிண்ட நாயனார் இன்றைய நிலையில் கேரளம் என போற்றப்பெறுவது நம் தமிழ் நூலில் பழமையான நூல்களில் மலைநாடு என போற்றப்பெறுகிற அந்த மலைநாட்டில் செங்குன்றூர் என்ற திருநகரில் அவதாரம் செய்தவர். அத்தகைய செங்குன்றூரில் வேளாளர் என்கின்ற உழவு தொழில் செய்யக்கூடிய குடியில் வந்து அவதரித்தவர். இவர் அன்பு மிக்கவராக சிவபெருமானின் திருவடியின் கொண்ட பற்று, அந்த ஒரு பற்றை தவிர மற்ற பற்றுகளையெல்லாம் முற்ற துறந்தவராக இருப்பவர். வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல பற்றத்தான் பற்றினை பற்றி நிற்கக்கூடியவர் நம் விரண்மிண்ட நாயனார். இவர் அன்புடையவராக விளங்குவது மட்டுமல்ல, இவர் கொண்ட தொண்டு என்ன என்று காட்டும்போது நம் சேக்கிழா பெருமான் காட்டுகிறார், இறைவருடைய கோயில்களுக்கெல்லாம் செல்லுவார். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவனை வணங்குவதற்கு முன்பாக அவனுடைய அடியவர்களை வணங்கிய பிறகுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒழுக்கம் உடையவராக விளங்குபவர். அதை சொல்லும் பொழுது முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் பணிந்து, அதன் பிறகுதான் முதல்வர் பாதம் பணிந்து வழிபாடு செய்கின்ற ஒழுக்கம் உடையவர். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், தான் சிவனடியாரை வணங்காமல் சிவபெருமானை வணங்க மாட்டார். இது அவரோடு மட்டும் அல்லாது தான் கொண்ட கொள்கையில் மற்றவர்களையும் நெறிப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கவராக விளங்குபவர் விரண்மிண்ட நாயனார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், நான் ஒரு தொண்டு செய்கிறேன் என்று சொன்னால் என் அளவில் அந்த பணியை நான் செய்ய முடியும், ஆனால் மற்றவரையும் யாரெல்லாம் சிவபெருமானை வணங்க வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அடியாரை வணங்காமல் ஆண்டவனை வணங்கக்கூடாது என்று மற்றவரை தடுத்து நெறிப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளத்தில் எவ்வளவு உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. அத்தகைய உறுதி உடையவராக பல தலங்களை வணங்கி கொண்டு அவர் திருவாரூர் என்ற நகருக்கு எழுந்தருகிறார். நாம் முன்பே சிந்தித்தது போல அந்த சோழவள நாட்டில் பெருமை மிக்க அந்த திருநகராகிய திருவாரூரில் தேவாசிரியனாம் எனும் திருக்காவனத்தில் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அமர்ந்திருக்கின்ற திருக்காவனத்தில் வந்து அடியவர்களை வணங்கி புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி மகிழ்ந்திருக்கிறார். இந்த நிலையில் தொண்டர்களோடு கூடி தேவாசிரியனாம் திருக்காவனத்தில் வீற்றிருக்கின்ற நாளில் நம்பி ஆரூரர் திருமணம் முடித்து கொண்டு அடுத்த நாள் காலை வழக்கம் போல புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்குவதற்காக அப்படி வருகிறார். அந்த கிழக்கு கோபுரம் நுழைந்து உள்ளே நுழைகின்ற பொழுது வடக்கு புறத்திலே இருக்கிற இந்த திருக்காவனத்தில் புதிய அடியவர்களும் பழைய அடியவர்களும் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியை கண்டு உள்ளத்திலே வணங்கி உடம்பால் ஒருவாறு அச்சம் கொண்டு நெருங்கி வாராது ஒருவாறு ஒதுங்கி செல்லுகிறார் வண்தொண்டராகிய நம்பி ஆரூரர். அவ்வாறு அவர் ஒதுங்கி செல்வதை கண்ட நம்முடைய விரண்மிண்ட நாயனார் கோபம் கொண்டார். யார் அவர் அங்கே வணங்காது போகிறாரே, அடியவரை வணங்காது செல்பவர் யார் என்று கேட்க அங்கிருக்கிறவர்கள் சொன்னார்கள், அவர்கள்தான் இந்த திருக்கூட்டத்தினுடைய தலைவர் நம்பி ஆரூரர் என்று சொல்ல, ஓ அதனால்தான் அடியார்களை வணங்காமல் இறைவனை காணச் செல்லுகிறாரோ, இன்று முதல் இவரை நான் புறகு என்று ஒதுக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லியது மட்டுமல்ல, அதன் பிறகு இன்னொரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இவர் இவ்வாறு அடியவரை வணங்காது அப்படி செல்லுகிறாரே என்று சொல்லும் பொழுது இதற்கு இடம் கொடுத்தவர் யார், இவரை தோழராக கொண்டிருக்கின்ற புற்றிடம் கொண்ட பெருமா, எனவே இவரும் புறகு இவரை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகு என்று வீரமாக அந்த வார்த்தைகளை முன்மொழிந்து நிற்கிறார். நீங்கள் சமய வரலாற்றிலேயே சமய தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனை புறகு என்று ஒதுக்கிய ஒரு நெறி இருக்குமானால் 63 வரலாற்றில் தான் நாம் இந்த அற்புதத்தை காண இயலும். எனவே தலைவனையே புறகு என்று ஒதுக்கி நிற்க அங்கே இறைவனை காண செல்லுகின்ற பொழுது பதறிக்கொண்டு இறைவன் நம்பி ஆரூரர் முன்பு வந்து நின்று அங்கே ஒரு தொண்டன் கோபித்து கொண்டு நிற்கிறான், அப்பா உன்னால் என்னையும் புறகு என்று சொல்லிவிட்டான், எனவே நீ சென்று அந்த அடியவர்களை முதல்ல கோதிலா வாய்மையாலே நீ பாட வேண்டும் என்று நம்பி ஆரூரருக்கு இறைவன் ஆணை பிறப்பித்தான்.
அவர் அப்படி கலங்கி நின்றார். பெருமானே, உன்னை பாடுவதற்கே நான் வழியற்று நிற்பவன், நீ என்னை போய் அடியார்களை பாடு என்றால் நான் எப்படி பாடுவேன் என்று அவர் கேட்ட பொழுது இறைவன் அடியெடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க அந்த திருவாக்கினை தலைமீது வைத்து கொண்டு நெருங்கி வந்து அந்த திருக்கூட்டத்தின் முன்பாக வந்து நின்று பலமுறை பணிந்தார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார். எனவே இந்த பெரிய புராணம் என்கிற நூல் நமக்கு கிடைப்பதற்கு காரணமான வரலாற்று நிகழ்வை நமக்கு நிகழ்த்தி கொடுத்தவர் விரண்மிண்ட நாயனார். அவர் கோவித்த கொண்ட காரணத்தினால்தான் இறைவன் அவருக்கு திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தார். அதை வைத்துத்தான் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினார்கள். அந்த பதிகம்தான் பின்னாளில் நம்பியாண்டா நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடுவதற்கும் தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்புராணத்தை விரித்து பாடுவதற்கும் காரணமாக அமைந்தது. எனவே இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் சைவ பெருமக்களுக்கு இன்றியமையாது. யாரெல்லாம் தன்னை சிவனடியார் என்று தன் உள்ளத்தில் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பதிகத்தை நாளும் சொல்ல வேண்டும் என்பதற்கு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை தொகை அந்த பதிகை சொன்ன ஞாலம் உய்வதற்காக நாம் உய்வதற்காக சைவ நன்னெறி உய்வதற்காக ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த நிலையிலே அந்த திருப்பதிகத்தை பாடினார். அந்த பாடல் பாடிய காரணத்தினால் விரண்மிண்ட நாயனாருடைய கோபம் தணிந்தது. அவரை அழைத்து அந்த திருக்கூட்டத்திலே அவரை நடுவிலே இருக்கச் செய்தார். அதை சொல்லும்போது சொல்லுகிறார், ஓலம் மறைகள் ஓலம் உழவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உலது. சிவபெருமான் சொல்லுகிறான், எங்கே சிவனடியார்கள் இருக்கிறார்களோ அங்கே நாம் இருப்போம் என்று இந்த பதிகத்தின் வாயிலாக உலகத்துக்கு இறைவன் அறிவித்தான். எனவே திருத்தொண்ட தொகை பதிகம் சைவ நெறி உய்வதற்காக உலகத்தில் இருக்கிற இடர்பாடுகள் நீங்கி உய்வதற்காக இந்த பதிகம் நாள்தோறும் பாராயணம் செய்யக்கூடிய என்பதை இந்த இடத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அடியவர் வரலாறு பாடுவதற்கு காரணமாக நின்ற விரண்மிண்ட நாயனாருடைய திருவடியை பணிந்து அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து நாம் மீண்டும் நாளை மற்றொரு அடியவர் வரலாற்றோடு சந்திப்போம் என்று சொல்லி நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப்பில் இணைந்திருப்போமாக. திருச்சிற்றம்பலம்.